அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரங்கள் எப்படி வடிவமைக்கப்படுது அது மக்களிடத்தில் எப்படி போய் சேர்க்கப்படுது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் போலீஸ் இல்லை பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோ காவல்துறை அதிகாரியாக நடித்தாலே அவருக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பவர் இருக்க மாதிரியும் அவர் ரவுடிகளையும் தப்பு செய்கிற அரசியல்வாதிகளையும் சட்டப்படியாகவும் சில படத்தில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் தண்டிக்கிற மாதிரியும் படமாக்கப்பட்டிருக்கு ரியாலிட்டி இப்படி தான் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதுக்கு நேர்மாறாக தான் இருக்கிறது அப்படியான படங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கமர்ஷியலான தான் எடுக்கப்படுது ஆனால் ஆக்சுவல் போலீஸோட புரொட்டாலிட்டியை காமிக்க தவறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் மக்களின் நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலும் நடக்காத விஷயங்களையே மக்களுக்கு கொண்டு சேர்க்குது அப்படி இருக்கும்போது இதுக்கு நேர்மாறாக போலீஸோட புருட்டாலிட்டியை ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே விளைச்சம் போட்டு காட்டிய படம் தான் விசாரணை உண்மையிலேயே விசாரணை கைதிகள் எப்படி நடத்தப்படுறாங்க சம்பந்தம் இல்லாத வழக்குகளை எப்படி ஜோடிக்கப்படுறாங்க அதை ஒத்துக்க எந்த மாதிரியான சித்திரவதைகள் அனுபவிக்கிறாங்க மற்றும் லாக் அப் மரணம் எப்படி தற்கொலையாக சித்தரிக்கப்படுது அதை தெரிந்து கொண்ட நாலு பேருக்கு என்ன நடக்குது இது எல்லாத்தையும் நேர்த்தியான ஒரு படமாக எடுத்திருப்பார் வெற்றிமாறன் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது வெகுஜனங்களுக்கு தெரிவதே இல்லை இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கு நாம் கரல் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது இதே மாதிரியான திரைப்படங்கள் நமக்கு அதிகமாக தேவைப்படுது நீதியும் நியாயமும் பணம் படைத்தவர்களுக்கு சட்டமும் ஒழுங்கும் சாமானியர்களுக்கு அப்படின்னு உணர்த்தின படம் தான் வெற்றிமாறனோட விசாரணை சாதாரண மக்களின் வாழ்விலை அதே மக்களின் கண்களுக்கு முன்னே கொண்டு சேர்க்கும் படங்களில் விசாரணை ஒரு எட்ட முடியாத உயரம்